ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட க்ளோசெட் தான் நம்ம வந்து டூராக பார்க்க போகிறோம். இந்த டூர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் ரெண்டு நாளாக வந்து நான் இது வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நிறையா வேண்டாத ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் சின்னதானது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது கொடுக்கறதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாமே வந்து நம்ம நீட்டாக அடுக்கி வைக்கிறதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தது. ஆக்சுவலாக நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னோடய கணவரோடது எப்போயுமே ஐரன் பண்ணி தான் நான் உள்ளே வச்சுருப்பேன். ஏன்னா என்னோடய கணவரோட ஜாப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூர் ஜாப் தான், அடிக்கடி டூர் போவார். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக அயன் பண்ணி வச்சுருந்தா மட்டுமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நமக்கு ஒவ்வொரு மாதிரி ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வாட்டி நான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கணவருமே என்னை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டினார். அவரும் சேர்ந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த ஹைட்டாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்காக அவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்தே தான் இந்த வேலை செஞ்சோம். ஆனாலுமே இதில் முழு பங்கு என்னோடது தான். ஏன்னா நான் தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். எப்போயுமே வந்து இந்த காக்ரோச் இதெல்லாம் வந்து உள்ளே வராது. ஸோ நான் கோலின் போட்டு தான் எப்போயுமே துடைப்பேன். கோலின் போட்டு எல்லாத்தையும் துடைச்சி நீட் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை வந்து நம்ம அப்படியே காத்தோட்டமாக விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து வெளில வச்சுருவோம் யாருக்காவது கொடுக்கறதுக்காக. அந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிஷர்ட் தனியாக அந்த மாதிரி எல்லா தனியும் எல்லா துணிகளோட வகைகளையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஜீன்ஸ் தனியாக, பேண்ட்ஸ் தனியாக, நைட் ட்ரெஸ் தனியாக, அப்படி எல்லாமே வந்து நம்ம பிரித்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி டிஷர்ட்டு, இதெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டைமில் அவர் வேர் பண்ணுறது. இதெல்லாம் மீட்டிங் போடுறதுக்கான ஒயிட் ஷர்ட்ஸு, அது மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா வந்து ஒயிட் ஷர்ட் வந்து நம்ம எது கூட மிங்கிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பேன். இது ரெண்டே ரெண்டு ஆர்கனைசர் தான். இது வாங்கி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது வந்து நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கும்போது அந்த மாதிரி வாங்கினது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜீன்ஸ் மட்டும் தனியாக பிரிச்சிட்டேன். அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. வார்ட்ரோபே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பாக்ஸ் டைப்லேயே நாங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு இடத்துல வைக்க முடியும். ஆர்கனைசர் நமக்கு வந்து தேவைப்படாது. இதை மாதிரி தான் என்னோடய டாட்டருக்குமே நான் பண்ணியிருக்கேன். என்னோடய டாட்டரோடது பார்த்திங்கன்னா அவளோட டீனேஜர்ஸ் க்ளோசெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆர்கனைசர் கூட. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளைன் கலர் ஷர்ட் தனியாக வச்சுட்டேன், டீஷர்ட்ஸ் தனியாக வச்சுருக்கேன், அப்புறமா செக்குடு அந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் எல்லாமேவும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு, நைட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒரு பேக்கில் போட்டாச்சு. ஏன்னா இந்த வெதருக்கு இப்போ வந்து யாருமே ஸ்விம்மிங் யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சு தனியாக எடுத்து உள்ளே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபோல்டு பண்ணி அது மாதிரி வச்சிடணும். ட்ராக்ஸ் எல்லாமே தனியாக வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால் இதெல்லாமே மடித்து தனித்தனியாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணலாம். இந்த ஒயிட் ஷர்ட்டு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வேறு ட்ரெஸ் எடுக்கும்போதெல்லாம் நம்மளோட கைப்பட்டாலோ ஒரு மாதிரி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராயர்ஸ் வச்சா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப குனிஞ்சு நம்ம அந்த கபோர்டுக்குள்ளார எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ட்ராயர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நைட்டு இந்த ட்ராக்ஸு அப்புறமா பேண்ட்டு இன்னர் வேர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராயரில் வச்சுருக்கேன். சாக்ஸும் கர்ச்சீஃபும் ஒரு ட்ராயரில் போட்டாச்சு. அப்போ நமக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீஷர்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்குது. இது வந்து எப்போயாவது ரொம்ப ரேராக தான் எடுப்பார். ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளார வச்சு இப்படி நீட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியே தான் நான் வந்து இதெல்லாமேவும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஒயிட் ஷர்ட்டெல்லாம் வந்து அயன் பண்ணியே வச்சுருக்கோம்.
எப்போ வந்து அவங்களுக்கு மீட்டிங் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் அயர்ன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து என்னோடய கணவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளைன் ஷர்ட்டு, பிளைன் கலர் ஷர்ட்ஸு, இது மட்டும் தனியாக நான் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி தனியாக வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா வெளியில் பார்ட்டி அந்த மாதிரிலாம் போகிறதுக்கான ஹாஃப் ஸ்லீவ்ஸோட ஷர்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டீஷர்ட்ஸு, புது டீஷர்ட்டும் அந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செக்குடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் நான் தனியாக செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணது எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளார வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஐரனுக்கு கொடுப்பேன். இந்த ஐரன் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் அயர்ன் பண்ணி வச்சுட்ருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து வெளியில் கொடுத்துட்றது. ஒரு 10 days 20 days ஒன்ஸ் வந்து வந்து நம்ம வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு எப்போயுமே எடுக்கிறப்ப வந்து டென்ஷன் ஃப்ரீயாக மார்னிங் வந்து எடுத்து வேர் பண்ணிட்டு போவாங்க. பேண்ட்டெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பேண்ட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார், ஸோ அதனால் கீழே வச்சாச்சு. இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இது ரொம்ப அவசியமான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வந்து மஸ்ட் எல்லாருமே வாங்கிக்கோங்க. இதில் பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன உரைகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கு, அப்புறமா செக்புக்கு, இதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஆதார் கார்டு, ஃபோட்டோஸு, பாஸ்போர்ட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக இதில் வச்சுக்கலாம். நமக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற எங்கேயாவது வச்சுட்டு நம்ம வந்து தேடுறதை விட இந்த மாதிரி போட்டுட்டு ஹேங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து இதோட லிங்க் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது. இந்த மாதிரி பிளேசர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஹேங் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கபோர்ட் வந்து மேக்ஸிமம் எப்பயாவது தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு அதிலே பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் மாட்டுற அந்த ஹேங்கரும் அதிலே மாட்டியாச்சு. ஸோ நமக்கு வந்து எப்போ நமக்கு வேணுமோ அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அது வச்சுருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோத்தி இதெல்லாம் அயர்ன் பண்ணி தான் வச்சுருப்போம். எப்போயாவது டெம்பிளெலாம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது வேணும். அதனால் வந்துட்டு அதெல்லாம் அயர்ன் பண்ணி தான் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து டீஷர்ட்ஸு வீட்டுக்கு போடுறது தான். கீழே பார்த்தீங்கன்னா புது பெட்ஷீட்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுருக்குது. நமக்கு தேவைப்படும் போது அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசிங் பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்குமே வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கும். நமக்கு அதாவது நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு எதது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து எடுத்து யாருக்காவது கொடுக்கலாம். அது வந்து நமக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வேலை செய்கிற வரவங்க அவங்களுக்கெல்லாம் அங்கே நம்ம கொடுத்து விடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஓவராலாக எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒயிட் ஷர்ட் மட்டும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தான் பாரு, மீட்டிங் டைமில் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அது தனியாக நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளைன் கலர்ஸ் ஷர்ட்ஸு இதெல்லாமேவும் அதெல்லாம் அங்கே தனியாக வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி டீஷர்ட்ஸு இது வந்து தனியாக வச்சுருக்குது. ஈஸியாக தான் இருக்கும், அதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு எடுக்கிற மாதிரி தான். இது ஃபுல்லாக செக்குடு ஷர்ட்ஸு தனியாக வச்சாச்சு. அப்போ நமக்கு அவருக்கு நமக்கு என்ன ட்ரெஸ் போடணுமோ அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். டீஷர்ட்ஸ் மட்டும் தனியாக வச்சுருக்குது. நம்ம இங்கேயா வெளியில் போகும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுறது. பார்த்திங்கன்னா புது டீஷர்ட்ஸும் அது சைட்லேயே அப்படியே வச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கணவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒரு ட்ராயரில் பார்த்திங்கன்னா கர்ச்சீஃபு, சாக்ஸு இதெல்லாமே ஃபோல்டு பண்ணி அதுக்குள்ளே வச்சாச்சு. கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி செக்குடு ஷர்ட்ஸ் மட்டுமே அதில் வச்சுருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேண்ட்டு வச்சுருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் மட்டும் ஃபுல்லாக வச்சுருக்கோம்.
ஜீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அயன் பண்ணி வச்சா தான் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு எப்போயுமேவும். அதே மாதிரி தான் பேண்ட்டும் அதே மாதிரி நீட்டாக அயன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஒரு ரோ பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி அதாவது அயரனுக்காக கொண்டு வர்றது வந்து ஃபுல்லாக நம்ம இதில் மடித்து நான் இதுக்குள்ளார போட்டுருவேன். ஒரு 20 days இல்லை 10 days ஒன்ஸ் வந்து அயரனுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு ரோ மட்டும் நம்ம வந்து காலியாக எப்போயுமே வச்சுருப்பேன் நான். அது இப்படி தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் என்னோடய கணவருக்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணினா நம்ம கணவர்கிட்ட இருந்து ரொம்பவே வந்து நல்ல பேர் கிடைச்சது எனக்கு. ஏ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம அந்த டேவும் எனக்கு போச்சு. ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி இந்த வீடியோ நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நான் இந்த ஆர்கனைசிங்கே நான் வந்து பண்ணினேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்கள் எல்லாம் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.